IBC Health நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல வீட் அலர்ஜி அப்படினா என்ன, அது எதனால வருது, அதோட சிம்டம்ஸ்லாம் என்ன என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வீட் அலர்ஜி அப்படின்றது ஜெனரலா வீட்டு இருக்கிற ஃபுட்ஸை நம்ம அதிகமா சாப்பிடும்போது ஏற்படுற ஒரு அலர்ஜி. அது வீட்டு இருக்கிற ஃபுட்ஸை சாப்பிடறதுனால மட்டும் இல்லாம அந்த வீட்டை நம்ம இன்ஹேல் பண்றதுனாலயும் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட் அலர்ஜி இருக்கிறவங்க முதல்ல வீட்டு இருக்கிற ஃபுட்ஸை எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ண சொல்றதுக்கு ரொம்பவே ஈஸி, ஆனா அதை அவாய்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா வீட் அப்படின்றது நம்ம சாதாரணமாவே சாப்பிடக்கூடிய சோயா சாஸ், ஐஸ்கிரீம் மாதிரியான பல உணவுகள்ல அது இருக்குது. சோ நம்ம அதை தற்செயலா சாப்பிடும்போது கூட நமக்கு அந்த வீட் அலர்ஜியோட பின்விளைவுகள் ரொம்ப பெருசாவே இருக்கும். அதுக்கான மெடிசன்களும் நமக்கு தேவைப்படும். நிறைய பேருக்கு வீட் அலர்ஜியும் செலியாக் டிசீஸும் கன்ஃபியூஸ் ஆகும், ஆனாலும் இது டிஃபர் ஆகுது. அது என்னன்னா, நம்ம பாடி வீட்டுல இருக்கிற புரோட்டீன்களுக்காக ஆன்டிபாடிகளை ப்ரொடியூஸ் பண்ணும்போது நமக்கு வீட் அலர்ஜி ஏற்படுது. ஆனா செலியாக் டிசீஸ் அப்படின்றது வீட்ல இருக்கிற ஒரு ஸ்பெசிபிக்கான புரோட்டீன் மட்டும் எதிர்வினையை ஏற்படுத்தும் போது அது செலியாக் டிசீஸ கன்ஃபார்ம் பண்ணுது. வீட் அலர்ஜி இருக்கிற ஒரு குழந்தைக்கோ இல்ல வயது வந்தவங்களுக்கோ வீட்டு இருக்கிற ஏதாவது ஒரு ஃபுட்டை நம்ம சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அதோட சிம்டம்ஸும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சிம்டம்ஸ் என்னென்னா, வாய் இல்லைனா தொண்டை பகுதிகளில் வீக்கம் ஏற்படுறது, அரிப்பு இல்லைனா எரிச்சல் ஏற்படுறது, மூக்கடைச்சிக்கிறது, ஹெட்ஏக் வர்றது, சுவாசிக்கிறதுல பிரச்சனை இருக்கிறது, வாமிட் வர மாதிரியோ இல்லை நாசியா, அதுக்கப்புறமா செஸ்டில் பெயின் இருக்கிறது, சாப்பாடு சாப்பிட்றதுல சிக்கல் ஏற்படுறது, சாப்பிட்ட உடனே கேர் ஆகுறது. ஜென்ரலாகவே பேரண்ட்ஸுக்கு ஃபுட் அலர்ஜி இல்லைன்னா ஆஸ்மா இருந்துச்சுன்னா அது வீட் அலர்ஜியை ஏற்படுறதுக்கான காரணமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட் அலர்ஜி அப்படின்றது 16 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு அதிகமாக வரும். ஏன்னா மெச்சூர்ட் ஆகாத நோய் எதிர்ப்பு இருக்கிற, டைஜஸ்ட் சிஸ்டம் இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் அது அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட் அலர்ஜியை நம்ம சீக்கிரமாகவே சால்வ் பண்ணாம அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம டைமுக்கு எடுக்காம இருந்திருந்தோம்னா அது நம்மளோட உயிருக்கே ஆபத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் நினைக்கிறேன். நீங்க இப்பதான் நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.